நெல்லை மாவட்டத்தில் சாலையில் சுற்றி திரிந்த 57 மாடுகள் புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தமிழகம் முழுவதும் சாலையில் கால்நடைகள் சுற்றித் திரிவதால் சாலை விபத்துகள் அதிகரித்திருப்பதாக புதிய தலைமுறை கள ஆய்வு மேற்கொண்டு செய்தி வெளியிட்டிருந்தது. அதன் எதிரொலியாக நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட தச்சநல்லூர், மேல்பாளையம், பாளையங்கோட்டை ஆகிய பகுதிகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளை பறிமுதல் செய்ய 8 குழுக்கள் நியமிக்கப்பட்டு ஆய்வு மேற்கொண்டது. அதில் 57 மாடுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதேபோல் மாட்டின் உரிமையாளரிடமிருந்து 44,000 ரூபாய் அபராதம் வசூல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ந்து 3 முறை மாடுகளை சாலையில் அவிழ்த்துவிட்ட மாட்டின் உரிமையாளர்கள் 6 பேர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாக மாநகராட்சி ஆணையர் தாக்கரே சிவம் ஞானதேவ் தெரிவித்திருக்கிறார்.